സബ്സ്ക്രൈബ് ടു അവർ ചാനൽ ഒരു കുട്ടിക്കഥ. வணக்கம். ஒரு குட்டி கதை. ஒரு மனிதர் வாழ்க்கையில் விரக்தி அடைந்தார். எல்லா கடின உழைப்பும் முயற்சியும் இருந்த போதிலும் தோல்விதான் அவர் கண்டுகொண்டது. வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டதாக உணர்ந்த அவர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு காட்டுக்குள் தன்னை நாடு கடத்தினார். அங்கு அவர் ஒரு துறவியை சந்தித்தார். விரக்தி அடைந்த மனிதர் துறவியிடம் தனது சோகத்தை பகிர்ந்து கொண்டார். தோல்வி அடையாமல் இருப்பதற்கு ஒரு நல்வழி காட்டுங்கள் என்று மன்றாடினார். துறவி இரண்டு தாவரங்களை நோக்கி சுட்டி காட்டினார். பார், அந்த ஃபர்ன் மற்றும் மூங்கில் அங்கே தெரிகிறதா என்று கேட்டார். அதற்கு ஆம் என்று அந்த மனிதர் தலையசைத்தார். நான் ஃபர்ன் மற்றும் மூங்கில் விதைகளை நட்டபோது அவற்றை நன்றாக கவனித்து கொண்டேன். நான் அவர்களுக்கு தண்ணீர், ஒளி மற்றும் உரங்களை கொடுத்தேன். ஒரு குறுகிய காலத்திற்குள் பூமியிலிருந்து ஃபர்ன் விரைவாக வளர்ந்தது. ஆனால் மூங்கில் விதை பல ஆண்டுகளாக பாய்ச்சப்பட்டு வளர்க்கப்பட்ட போதிலும் அது வெளிப்புறமாக ஒரு அங்குல அளவுக்கு கூட வளரவில்லை. உண்மையில் முதல் ஆண்டில் எதுவும் நடக்கவில்லை. வளர்ச்சியின் அறிகுறி எதுவும் இல்லை. ஆனால் நான் மூங்கில் விதைகளை விட்டுவிடவில்லை. தொடர்ந்து தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். 5ஆம் ஆண்டில் பூமியிலிருந்து ஒரு சிறிய முளை தோன்றியது. 6 வாரங்களுக்குள் மரம் 100 அடி உயரம் வளர்ந்தது. அப்படியானால் 5ல் அதிவேகமாக வளர மூங்கில் மரம் 4 ஆண்டுகளாக செயலற்ற நிலையில் இருந்ததா என்று துறவி கேட்டார். அந்த மனிதர் கேள்வியால் குழப்பமடைந்து அமைதியாக இருந்தார். பதில் மிகவும் வெளிப்படையானது. சிறிய மரம் நிலத்தடியில் வளர்ந்து கொண்டிருந்தது. 5ஆம் ஆண்டிலும் அதற்கு அப்பாலும் வெளிப்புற வளர்ச்சிக்கான அதன் திறனை ஆதரிக்கும் அளவிற்கு வலுவான ஓர் வேறு அமைப்பை உருவாக்கியது. மரம் ஒரு வலுவான அடித்தளத்தை உருவாக்கவில்லை என்றால் அது வளர்ந்தவுடன் அதன் வாழ்க்கையை தக்க வைத்திருக்காது. நீங்கள் கஷ்டப்பட்ட எல்லா நேரங்களிலும் நீங்கள் வலுவான வேர்களை வளர்த்து கொண்டிருந்தீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று துறவி குறிப்பிட்டார். அந்த மனிதர் அன்று தனது பாடத்தை கற்றுக்கொண்டார். விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மதிப்பை அவர் கற்றுக்கொண்டார். அவரது கனவுகளில் தொடர்ந்து பணியாற்றுவதற்காக தனது வாழ்க்கையை நோக்கி நடந்து செல்லும்போது ஃபர்னும் மூங்கிலும் அவருக்கு முன்னால் நின்றது. இக்கதை நமக்கு வாழ்வில் பொறுமையின் அத்தியாவசியத்தை உணர்த்துகிறது. நன்றி.